உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நம்ம லவ்வை போய் சொல்கிறது. அப்படி என் லைஃப்பில் நடந்த கதை தான் இது. டேய், இங்கே பாரு, நம்ம ஜூனியர் பெஞ்சில் அவந்திக்கான ஒரு பொண்ணு இருக்கா, அவள் உன்னை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஃப்ரீயாக இருந்தா வா, மீட் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாரு கீதா, இந்த காலையில் வெறுப்பேற்றுற வேலையெல்லாம் வச்சுக்கினா வெளுத்து கொடுவோம். நானும் டென்ஷனில் இருக்கேன், இதில் அந்த அவந்திகாவை பற்றி வேறு டெய்லி சொல்லணும் இருக்கேன். அப்படியே ஓடி போயிரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி என்ன வெட்டி கிடைக்கிற வேலை இருக்கு? இல்லை லூசு, சாரி. இது கோவிலில் வச்சு ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்க்க அப்படியே தேவையில்ல மாதிரி இல்லை. பார்த்ததோட சரி, நம்மள்தான் பேச்சே வராது, அப்புறம் எப்படி நம்பரை கேட்குறது? அதான் அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா கிடச்சிடுவாளாடா. நீ இன்னைக்கு மறுபடியும் அதே டைமுக்கு கோயிலுக்கு போ, உனக்கு லக் இருந்தா வர்றதுக்கு வாய்ப்பு. பொதுவாக சொல்ல போனால் என் ஃப்ரெண்டு ஒரு லூசு தான், ஆனால் அன்னைக்கு மட்டும் ஒரு ஜீனியஸ் தான் தெரியுது. ஏன்னா அவள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, எல்லா தமிழ் சினிமாவில் வர ஹீரோ மாதிரியும் அந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். பேசிக்கா வேணா ஒரு டகன் போய் தான், இப்போ எப்படி ஓகே பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ரகட் பாய் இல்ல, குட் பாய். இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்குங்க மிஸ் பண்ணலாம்னு தோணும். அந்த சாரியில பாக்குறதுக்கு அவ சூப்பராகவே இருந்தா. ஸோ இதுதான் சரியான டைம்னு தோணுச்சு எனக்கு அவகிட்ட என் காதல சொல்ல. ஸோ கடவுள்கிட்ட ஒரே ஒருக்கா. மோசன் இதில் வச்சு பார்த்த பொண்ணு நீயே ஓகே பண்ணி கொடுக்குறது தானே ஜாயம். இப்போ நான் என் லவ்வை சொல்ல போகிறேன், ஓகே சொல்ல வைக்கிறது உன் பொறுப்பு. சொன்ன அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ அதிர்ஷ்டசாலியெல்லாம் இல்லைன்னு தோணுச்சுங்க. தப்பு பண்ணிட்டேன், நான் அவள் வந்தோடனே பேசியிருக்கணும்ல. அவளை நான் அன்னைக்கு மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். ஹலோ, நில்லுங்க. ஏங்க சும்மா சொன்னேங்க? உங்களை பார்க்குறேங்க, கோயில் பார்க்குறேன். ஹலோ, வாட்ஸ்அப் நம்பராச்சும் கொடுங்க.